ரீபப்ளிக் டே வரப்போகுது, ஃப்ரீ ஃபயரில் எதனா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே யாரா புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், முக்கியமாக அந்த பில்லைக்கு நாள் கொடுத்துருங்க, அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு வீடியோவை, ஓகேவா? நீங்கள் வீடியோ பார்க்க வரீங்கன்னா ஸோ ஒன்று ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இல்லை வீடியோவே பார்க்காதீங்க, ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால வியூஸ் அடி வாங்குது, சேனல் அடி வாங்குது, ஸோ எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ என் வீடியோ பிடிக்கும்னா மட்டும் வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவுசெய்து வராதிங்க மக்களே. ஸோ வீடியோ ரொம்ப டவுனில் இருக்குது, ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகே மக்களே? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிபப்ளிக் டே, ஓகேவா? நம்மனா அவ்வளோ பேசி பேசி இழுக்கச்சு 8 நிமிஷம் வீடியோவாக போடுறோம், சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம 2 நிமிஷம் 3 நிமிஷம் தானே போடுறோம், அதிகபட்சம் 4 நிமிஷம் போடணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ ஓகே மக்கள், இப்போ வந்து ரிபப்ளிக் டே வந்து போன வாட்டி வந்து விஷ் பண்ணு நினைக்கிறேன், ஓகேவா? ஆமாம், போன வாட்டி தான் விஷ் பண்ணவே இல்லை ஃப்ரீ ஃபயர், அது வந்து ரொம்ப 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 பெரிய பிரச்சனையாக போச்சு, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரிபப்ளிக் டேவா அது அன்றைக்கி தெரில, ஸோ அன்றைக்கி தான் நினைக்கிறேன். ஸோ நான் கரெக்டாக சொன்னால் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்கப்பா, ரிபப்ளிக் டேக்கு தான் விஷ் பண்ணேன்னு நினைக்கிறேன் போன வாட்டி ஃப்ரீ ஃபயரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷ் பண்ணல, அது வந்து ஒரு பிரச்சனையாக போச்சு, ரிவார்ட்ஸ்லேயே அந்த ஈவெண்ட்டும் பார்த்திங்கன்னா விடலை. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஈவெண்ட்டு விடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது வரைக்குமே எதுவுமே பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டே எதுவும் வரல. ஸோ பார்க்கலாம், இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ செவ்வாய்க்காம இல்லை புதன்கிழமைக்குள்ளே அவன் ஈவெண்ட் வந்துட்டு இருக்கணும், ஓகேவா? புதன்கிழமை வந்துட்டு இருக்கணும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், இல்லை வேற கிழமை கூட எத்தனை வந்தால் எத்தனை வரலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸோ ஒரு அதர் சர்வரில் ஒரு ஈவெண்ட்டு எனக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ அதர் சர்வரில் ஒரு ஈவெண்ட்டு போகுது ரிபப்ளிக் டேக்கு, நான் அதை உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன், நீங்களே பாருங்கள். அதாவது இந்த சர்வருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சர்வரில் வருமானம் மட்டும் கேட்காதீங்க, அவ்வளோ நல்லவங்க இல்லை கரீனாக்காரன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஒரு டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க, அதாவது சிஎஸ் மேட்ச் விளையாடுறதுமா சிஎஸ் ரேங்க் வந்து நீங்கள் ஒரு மேட்ச் 7 முறை விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு டோக்கன்ஸ் தராங்க. ஸோ அந்த டோக்கன்ஸ் 50 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு M1887 ஸ்கின்னும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டல் க்ளோவால் ஃபேஸ் பிரிண்ட்டு டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்ல வவுச்சர்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ டோக்கன்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் இவ்வளோ விஷயத்தை நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஒரு விஷயம் அந்த பண்டல் பிளாக் பண்டல் நல்லா இருக்குது, அப்புறம் இந்த ஒரு க்ளோவாலும் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்க போகிறாங்க ஃப்ரீயாக. ஸோ இந்தியன் சர்வருக்கு எப்படி வேணால் வரலாம் ஈவெண்ட்டு, இது இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்புறம் வந்து நமக்கு ஒரு M1887 ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஒரு பண்டல். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்குறானுங்க. ஸோ மற்ற சர்வரில் கொடுக்குறானுங்க, நம்ம சர்வரில் கொடுத்தா இவ மாட்டானுங்க, அதுதான் என்னன்னே தெரிய மாட்டேதுப்பா. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் கண்டிப்பாக வந்து விஷ் பண்ணியே ஆகணும் ரிபப்ளிக் டேக்கு, எனக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பாக வந்து நம்ம நாட்டு மேலே மரியாதை வச்சு விஷ் பண்ணியே ஆகணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு, விஷ் பண்ணாங்கன்னா ஈவெண்ட் எத்தனை வரலன்னா கூட. ஸோ நம்ம நாட்டுக்காக ஒரு விஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் என்னோடய விருப்பம். ஸோ நான் விருப்பம் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுங்கப்பா, ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க கைஸ், ஓகேவா? ஸோ ஈவெண்ட் வருதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் மற்ற சர்வருக்கு மட்டும் இந்த மாதிரி தரானுங்க, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், இது லீக் தான், ஓகேவா? எந்த சர்வர்லாம் எனக்கு தெரில, இந்த இமேஜ் லீக் ஆச்சு, ஓகேவா? ஸோ நான் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், ஸோ அப்டேட்லாம் போட்டு இருக்கோம். ஸோ ஃபோன் என்கிட்ட வந்துச்சுன்னு வச்சுங்க, சர்வீஸுக்கு விட்டுருக்கேன், ஃபோன் வந்துச்சுன்னா ஷார்ட் ஃபிலிமில் இறங்கலாம். ஸோ நிறைய கேம்ஸ் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க, அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.